ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ். இதயம் தோட சமையல், இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், நிறைய டிஷ்ஷஸ் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். கோ பிரசன்டட் பை ஜிஆர்பி கீ, சைன் ஆஃப் பியூரிட்டி, மணன் மணலாய் கிரானுலேட்டட் கீ. இன்னைக்கு இந்த ஜிஆர்பி கீ வச்சுக்கிட்டு கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேன்டாஸ்டிக் டிஷ் உங்களுக்கு பண்ண போறேன். ஒரு சிம்பிள் ஸ்வீட் டிஷ். நாளைக்கு தீபாவளி, தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்ஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்கிட்ட அதிரசம், மைசூர் பாக்கு, பாதுஷா நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் கேட்டது, சார் ஒழுங்கான ஒரு கேசரி சார் எனக்கு ஒழுங்காக வரவே மாட்டேங்குது, ஒரு நார்மல் கேசரி வந்து எங்கள் வீட்டில் வந்து கட்டி ஆகிடுது, தூள் தூளாக போயிடுது, ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, ரவா கேசரி எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், சின்ன டெக்னிக், அளவு. மெஷர்மெண்ட் இஸ் த கீ. இந்த கேசரி ஒழுங்காக வர்றதுக்கு காரணம் வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி ஸ்கூப் பண்ணி அப்படி போடுவாங்க, ஒவ்வொரு ரவையும் தனித்தனியாக தெரியும், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கும் அந்த கேசரி. ஸோ அது மாதிரி ஒரு கேசரி ஹோட்டல் ஸ்டைல் எப்படி பண்ணுறது நான் கற்றுக் கொடுக்குறேன். இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா, இதில் நெய் ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி நீங்கள் சொன்னீங்கன்னா, மாடிஃபை பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் நான் பொறுப்பு இல்லை. நான் இப்போ செய்கிற மாதிரியே வரணும்னா நான் இப்போ போடுற பொருள்னா நீங்கள் நான் போட்ட அளவு நீங்கள் போடணும். ஓகேங்களா? முதல்ல இந்த கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு திக் பாட்டம் கடாய், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடாய் வந்து நல்லா திக்காக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துங்க. தின்னாக இருக்கிற ஸ்டீல் பாத்திரம் மாதிரி எதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரவை வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும். ரவை கலர் மாறாமல் வறுக்கணும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு நல்ல நெய். அதாவது கீ வந்து சைடு ஸ்மெல் இல்லாத நெய்யாக இருக்கணும். அதாவது யூஸ்வலாக நெய்யில் வந்து பாதி வெந்த குக் பண்ண அந்த பட்டரை வந்து எடுத்துருவாங்க, சீக்கிரமாக குவான்டிட்டி ஜாஸ்தி வைக்கிறதுக்காக சீக்கிரமாக எடுத்துருவாங்க. எப்போ நல்லா குக்காக இருக்கோ அப்போ கீ வந்து நல்லா கிரானுலேட்டடாக இருக்கும், அதாவது மணல் மணலாக இருக்கும். அந்த மணல் மணலாக இருந்தால் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது நல்ல நெய்யின்னு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கீ வந்து நல்ல மணல் மணலாக இருக்கணும். இதை பாருங்கள், இது மாதிரி கிரானுலேட்டடாக இருக்கணும். இந்த கிரானுலேட்டட் கீ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இஸ் ஜிஆர்பி. ஸோ நான் என் வீட்டில் வந்து பல வருஷமாக ஜிஆர்பி கீ தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இங்கே கடலெண்ணெய் வச்சுருக்கேன், சரியாக பார்த்துக்குங்க, பாதி கப் கடலெண்ணெய். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப்பில் பாதி கப் கடலெண்ணெய், மீதி பாதி வந்து ஜிஆர்பி நெய். ஓகே, இது மாதிரி ஜிஆர்பி நெய்யும் கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க, ஈக்குவல் பார்ட்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்க. அந்த கன்காக்ஷனை முதல்ல கடாயில் போடுங்க. இதில் மெல்ட் ஆன உடனே அந்த நெய்யும் கடலெண்ணையும் மிக்ஸ் ஆன பிறகு மெல்ட் ஆகும் இல்லைங்களா, கடாயில் போட்டோம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன பிறகு போட்டதில் பாதியை எடுத்து திருப்பி இந்த போலில் வச்சுருங்க. நெய் மெல்ட் ஆன பிறகு கடலெண்ணெய் கூட மிக்ஸ் ஆகணும், மிக்ஸ் ஆன பிறகு பாதியை எடுத்து இதே போலில் வச்சிங்க. இது இங்கே இருக்கட்டும், இது அப்புறமா ஊற்றுறதுக்கு. ஓகே, இப்போது இந்த கடலெண்ணெய் நெய் மிக்ஸ் வந்து சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கை முந்திரி பருப்பு, ஒரு கை திராட்சை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து லைட் சூடில் குக் ஆகணும். இது வந்து ஜிஆர்பி நெய்யும் மந்த்ரா கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கடலெண்ணெய் வந்து வேர்க்கலோட ஸ்மெல் கொடுக்கும், கீ வந்து அந்த கீயோட அரோமாவை கொடுக்கும். இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போட்டிருக்கோம். போட்டு இதை ஸ்லோவாக இந்த கேஷ்யூநட் அண்ட் இந்த திராட்சையை வறுக்கிறோம். லைட் ப்ரௌன், ரொம்ப டார்க் கலர் ஆகக்கூடாது. லைட் ப்ரௌன் ஆன உடனே இங்கே நம்ம ரவா வச்சுருக்கோம். இந்த ரவா ஒரு கப், இந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இங்கே ஒரு கப் நம்ம நெய்யும் கடலெண்ணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அதே குவான்டிட்டி ரவை. கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க, போட்டு இதை நல்லா வருங்க. இந்த நெய்யில் இந்த ரவா நல்லா வறுக்கணும். கரெக்டாக ஒரு 3-4 minutes கண்டிப்பாக மினிமம் இந்த ரவா வறுக்கணும். இந்த ரவா வந்து உப்புமா ரவா, ரெகுலர் சூஜி, ஸோ அந்த ஃபைன் சூஜின்னு சொல்லுவாங்க அதுதான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே நான் 1 gram குங்குமப்பூ வச்சுருக்கேன், 1.5 gram, 1.5 gram குங்குமப்பூ இதில் நான் போடுறேன். நீங்கள் குங்குமப்பூ போடாட்டி கேசரி கலர் கிடைக்கும் அது போடுங்க, நான் போட மாட்டேன், நான் கேசரி கலர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா கேசரி கலர் யூஸ் பண்ணலாம். இந்த குங்குமப்பூக்கு கேசர்னு பேர், அந்த டெசர்ட்டுக்கு கேசரின்னு பேர் வந்தது காரணமே குங்குமப்பூ தான். கேசர் போட்டு பண்ணுற டெசர்ட், ரவையில் பண்ணுற டெசர்ட்டுக்கு தான் கேசரின் பேர்.
நம்ம வந்து அந்த குங்குமப்பூ விட்டுட்டு இப்போ வந்து கேசரி கலர்னு வாங்கி அந்த கேசரி கலர் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் தப்பு இல்லை, போட முடிஞ்சவங்க குங்குமப்பூ போடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் கலர் போட்டுங்க, நோ ப்ராப்ளம். அந்த நெய், அந்த முந்திரி பருப்பு, அப்புறமா அந்த கடலை எண்ணெய், குங்குமப்பூ, நாலுமே ஃப்ளேவரிங். இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் இதை வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். பட் இட் கிவ்ஸ் அ நைஸ் பைனாப்பிள் ஃப்ளேவர். ஆனால் என்ன, பைனாப்பிள் இஸ் அ ஓவர் ஃப்ளேவரிங் ஃப்ரூட். இது போட்டோடனே குங்குமப்பூடைய ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இதை வந்து நிறைய போடாதீங்க, அங்கங்கே ஒரு வாய் கிடைக்கிற மாதிரி ஒரு அவ்வளோதான். சும்மா ஒரு 100 கிராம் பைனாப்பிள் அதை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது அந்த குங்குமப்பூ, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த ரவை கூட நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவையும் நெய்யும் போட்டிங்களோ அதே பாத்திரத்தில் சர்க்கரை. நான் ஒரு ஃபுல் இந்த போலில் ஃபுல் பாத்திரம் ரவை போட்டிருந்தேன். இதில் முக்காலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபுல்லாக வழியாக வழியாக போனாமல் ஒரு 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 2 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன், கேப் விட்டுருக்கேன். எதுக்கு நான் பைனாப்பிள் போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை கம்மி பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் போடாட்டி நீங்கள் ரவை எவ்வளோ போட்டிங்களோ அதே அளவு சுகர் போடணும். இந்த ஸ்டேஜில் இந்த சுகரை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி பொறுமையாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, நான் எதுக்கு இந்த மாதிரி திக் பாட்டம் பேன் சொல்கிறேன்னா, நீங்கள் இது மாதிரி பொறுமையாக ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, அதே மாதிரி ஹீட் வித்ஸ்டாண்ட் ஆகும். அது வறுக்க 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 அந்த கடாய் வந்து சூடு இருக்கும், அது கரெக்டாக அந்த ஈவனாக வறுக்கும். சர்க்கரை போட்ட உடனே அந்த சூடில் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பித்து இட் வில் பிகம் வெட். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு எதுக்குன்னா, அந்த சுகரை எல்லா ஸ்வீட்டுக்குமே நான் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட என் பெரியப்பா வந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஸ்வீட் அது பாதாம் மஹால் வாழாந்து எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போடணும்னு. தட்ஸ் அ மந்த்ரா, எல்லா ஸ்வீட்டுக்குமே அது வந்து அது பொருந்தும், அந்த ஸ்வீட்னஸை எலிவேட் பண்ணி காட்டும். இப்போது அந்த சுகர் ரவை எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே கொதிக்க வச்ச தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பச்சை தண்ணி போட்டுறாதீங்க, பச்சை தண்ணி போட்டால் கேசரி நல்லா வராது. தண்ணி கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணும். எவ்வளோ கணக்குன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ ரவை போட்டிங்களோ இந்த பாத்திரத்தில், எவ்வளோ ரவை போட்டிங்களோ அதுக்கு டபுள் குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி தண்ணி சூடு பண்ணி, அந்த சூடான கொதிக்கிற தண்ணியை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதை ஒரு வாட்டி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுப்பை ஸ்லோலே வைங்க, ஹை பண்ணாதீங்க, ஸ்லோலே வைக்கணும். நல்லா அந்த ரவை, சர்க்கரை, தண்ணி, எல்லா இன்க்ரீடியன்ஸும் லம்ப் ஃபார்ம் ஆகாத மாதிரி, அதாவது குண்டு குண்டாக உருண்டை ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தனியாக எடுத்து வச்சுருந்தோம் தெரியுமா, பாதி கீயும் கடலை எண்ணெயும் எல்லாத்தையும் கொட்டிடுங்க. அவ்வளோதான், ஓவர். இவனை கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸுக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக இருக்கணும். மெழுகுவத்திக்கும் 4 மெழுகுவத்தி சேர்த்தா எவ்வளோ வரும், அவ்வளோதான் வரணும் ஃப்ளேம். அந்த ஃப்ளேமில் இவனை வச்சு மூடிடுங்க. ஐயோ, மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுருங்க. ஏலக்காய் பொடி, இந்த ஏலக்காய் பொடி அப்படி தூவி மூடிடுங்க. மேட்ரு ஓவர். எக்ஸாக்ட்லி 3 to 5 மினிட்ஸ், 3-5 நிமிஷம் உங்கள் கேஸை பொறுத்து இருக்குது. 3-5 நிமிஷத்துக்குள்ளே அந்த நெய்யை ஃபுல்லாக அது இழுத்துக்கிட்டு அந்த ரவை நல்லா குக் ஆகி ஒரு ஸ்கூப்பபிள் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும். கேஸ் ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு. So that natural color of saffron. இது வந்து அடுத்த 4 மணி நேரத்துக்கு நீங்கள் வச்சா கூட இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சூடு பண்ணிட்டா போதும், திருப்பி இந்த மாதிரி அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துடும். இதுவே வந்து நீங்கள் இவ்வளோ நெய் ஊற்ற மாட்டேன், இவ்வளோ நெய் கடலை எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து கிச்சடி ஒரு ரெசிபி பண்ணேன், அந்த கிச்சடி பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 1:3 தண்ணி ஊற்றுங்க, நெய்யும் கடலை எண்ணெயும் வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கும் அது மாதிரி பண்ணலாம். பட் இதுக்கும் அது மாதிரி பண்ணிங்கன்னா உடனே செஞ்சு சாப்பிடணும். இது நீங்கள் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அதுவும் கோந்து மாதிரி எனக்கு கட்டி ஆகிடும். அந்த நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்க தெரியுமா, கிரானுலர் கிரானுலாக எனக்கு வேணும் ரவா கேசரி, அது எப்படி பண்ணுறது, கரெக்டாக பண்ணுறது எப்படின்னு சத்து கற்றுக் கொடுங்கன்னு, அது மாதிரி பண்ணால் இப்படி தான் பண்ணி அதை பாருங்கள்.
ஒன் டூ த்ரீ. நீங்கள் டைட் க்ளோஸ் ஷாட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவையும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆயிலும் கீயும் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரவா கேசரி ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் இதயம் தொட்ட சமையல், வெங்கடேஷ் பட் ஸ்டைல். என்ஜாய், ஹாப்பி தீபாவளி, ஹாவ் அ வண்டர்ஃபுல் இயர் அஹெட்.